ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலையரிசியம்மா வந்து அதிரசம் சூப்பராக செய்வாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால கலையரிசியம்மா வந்திருக்கனால கலையரிசியம்மாவே அதிரசம் சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அதனால கலையரிசியம்மா அதிரசம் எப்படி செய்கிறது, எந்த மாதிரிலாம் பாவு காய்ச்சணும், எவ்வளோ அரிசி போடணும், எப்படி கழுவி காய வைக்கணுங்கிறத சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ அரிசி எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தாங்க அரிசி. எவ்வளோ போட்டு போகிறீங்க? அரை கிலோ அரிசி. இதில் எத்தனை போட்டால்? அரை கிலோ. ரெண்டரை போட்டால் அரை கிலோ போடுங்க. இது வந்து ரேஷன் பச்சரிசி தான், மாவு பச்சரிசி அந்த பச்சரிசிலாம் இல்லை. இந்த பச்சரிசில எப்படி சூப்பராக சுட்டு காமிக்கிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டரை கிலோ பச்சரிசி. இதுக்கா இப்போ என்ன செய்யறது? கழுவி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா கழுவிடணும். கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியிலே ஊறணுமா? சரி, கழுவுங்க. ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிச்சோமா? கழுவிட்டாங்க. இது அஞ்சாவது வாட்டி. வெள்ளை ஏற்ற அரிசி. அஞ்சு வாட்டி கழுவிட்டு தண்ணியை பிடிச்சி வச்சிடணுமா? ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஒரு தட்டை போட்டு முடியணும். ஒரு மணி நேரத்துக்கு ஊறணுமா? எதுக்கு ஒரு மணி நேரம் ஊறணும்? அப்போதான் மாவு நல்லா வரும். ரைட்டு, ஒரு மணி நேரம் ஊறட்டும். சரி, ஊறிச்சு அரிசி. நல்லா 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 ஊறிச்சு. ஊறிச்சு அரிசி ஒரு மணி நேரம் ஊறிச்சு. இப்போ என்ன செய்யணும்? கலைஞ்சி வடிகட்டி வைக்கணும். வடிகட்டுங்க பார்ப்போம். ம், தண்ணி நல்லா வடியணும். அதில் அரிசியும் போட்டு, அரிசியெல்லாம் போட்டாச்சு. போட்டாச்சு. பத்து நிமிஷம் தண்ணி வடிகட்டும். சுத்தமாக இல்லை, தண்ணி வடியணும். சரி, வடிகட்டு. தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? தண்ணி வடிஞ்சிருச்சு. ஒரு மணி நேரம் நிழல் காய்ச்சலாம் காயட்டும். வெயிலுக்கெல்லாம் கொண்டு போடக்கூடாது. வெயிலெல்லாம் போடக்கூடாது. அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஃபேனும் போடக்கூடாது. இல்லை, ஃபேன் போடும். அப்படியே காற்றோட்டமாக அதுவாகவே காயணும். கொஞ்ச நேரம் நல்லா உணரட்டும். உணர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ஃபேன் போடணும். அரிசி போட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. கலையரிசி தொட்டு பாருங்க, போதுமா? அந்த பக்கம் விட்டு போதும். அரிசி இந்தா பிடிச்சிட்டு கீழே ஓட்டும். கீழே போடுங்க. கையில் ஓட்டுருக்கா? அந்த அளவுக்கு இருந்தால் போதுமா? இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி போட்டால் நம்ம கையில் வந்து ஒன்று ரெண்டு ஒட்டினா போதும். ஈரம் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் நுணுக்க இதாக இருக்கும். இப்போ போய் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நுணுக்கிக்கலாம். தேவையான அளவு ஜார் எந்த அளவுக்கு உள்ளதோ அந்த அளவுக்கு அரிசியை சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நுணுக்கிக்கலாம். போதுமா நுணுக்கினது? சளிக்கணும்ல? போடுங்க. அதில் அதில் போட்டு ஜலி ஜலியும் ஜலிங்கிறது ஜல ஜலா ஜல ஜலா. இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். சளிங்க. அவ்வளோதான். அரை கிலோவையும் சளிச்சாச்சுங்க. இந்த குருளை எல்லாம் இருந்துட்டு போகுது. அவ்வளோதான். ஓகேவா? குருளையை மறுபடியும் மறுபடியும் போட்டு எல்லாத்தையும் சளிச்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்க பாருங்க. ரேஷன் அரிசி தான் அப்படி பச்சை பச்சையாக அரிசி வெள்ளை வெளியே மாவு. இப்போ பாவு காய்ச்சதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்க. அடுத்த இல்லை வெள்ளம் அரை கிலோவுக்கு வந்து 300 வெள்ளம் பாகு வெள்ளம். ஓகேவா? அதை சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாதான். அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு லைட்டாக தொளிச்சு விட்டுட்டாங்க. இப்போ ஒரே ஒரு ஏலக்காய். எங்கள் வீட்டில் யாருக்கு ஏலக்காய் பிடிக்காது? கலையரிசி ஆசைக்க வேண்டிய ஒரு ஏலக்காய். அவ்வளோதான். கட்டணியை போட்டு கலக்க கலக்குன்னு கலக்கி பாகாக்க வேண்டியதான். பாவு நல்லா முருகி வந்துருச்சு பாருங்க. சிம்பிளே வச்சுருந்தேன். இப்போ பாவு பார்த்தா எப்படி பார்க்குறதுன்னா, கலையரிசி வைக்காக இந்த தண்ணி தட்டில் தண்ணி வச்சுட்டு இதில் விடுங்க. ஊற்றுங்க. இப்படி ஊற்றி கையை வச்சு இப்படி உருட்டணுமா? உருட்டுனா பதம் தெரியுமா? உருண்டு வந்துச்சுன்னா பதமாயிருச்சுன்னு அர்த்தமா. இந்தாருங்க, உருட்டி எடுக்கிறதுக்கு வந்துருச்சு பாருங்கள். வந்துருச்சா? இப்போ வந்து இது நல்லா பதமாகிடுச்சின்னு அர்த்தம். கரைஞ்சி போடுச்சுன்னா பதமாகலன்னு அர்த்தம். அப்படி உருட்டி இப்படி எடுத்தால் வரும். வந்துருச்சு பாருங்கள். இன்னொரு சொட்டு விடுங்க. இந்த உருளுதா? இப்படி உருண்டு வரணும் தண்ணியில் கரையாமல். இதான் பதமாக. சரியா? இப்போ பாவு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் மாவு எடுத்து ஃபேஷனில் போட்டிருக்காங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவை ஊற்றி கிண்டி அப்படியே சூடான பாவை அதில் தூக்கி ஊற்றியாச்சு. மாவு கொஞ்சம் அதில் இருக்குது, தேவைப்பட்டால் எடுத்து போட்டுக்கலாம். எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். எல்லா பாவையும் ஊற்றியாச்சு, எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. அரை கிலோ அரிசிக்கு 300 வெல்லம், நல்லா பாகு வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் வடிகட்ட வேண்டியதில்ல, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் தூசியாக இருக்கும் சில வெள்ளம்லாம், அது வந்து வடிகட்டி தான் ஊற்றிக்கணும். இது ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கணுமா, அந்த பாத்திரத்துலேயே வச்சு தட்டை போட்டு மூடி வச்சனா இப்போ மேலாகலை நெய்யா, கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. நெய்யை ஊற்றி அப்படியே தடவி கொடுத்து மூடி வச்சிட வேண்டியதானா. ரெண்டு நாள் இல்லாட்டி 3 நாள், 2 நாள் கழித்து பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் சுட்டுக்கலாமா, இல்லை அப்படின்னா 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணுமா. ஓகேவா? இப்போ தட்டை போட்டு மூடி வைக்க சொல்லிட்டாங்க, 2 நாள் கழித்து பார்ப்போம். ஓகே, அதிரசம் மாவு செஞ்சு 3 நாள் ஆயிடுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதிரசம் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு 3 நாள் ஆயிடுச்சுன்னு கலையரிசி வேற அங்கே தம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்போ நானும் அதிரசத்தை தட்டி காமிக்கணும். ஓகேவா? மாவு மட்டும் ரெடி பண்ணது கலையரிசி பண்ணிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பா சூப்பராக கெட்டி ஆயிடுச்சுங்க, அடுப்பு வருமா? வாவ் சூப்பராக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. காயில் காய வச்சு நம்ம அதிரசத்தை தட்டி போட்டுக்கலாம். ரெடி பண்ணது கலையரிசி அதிரசத்தை நான் தான் சுட போகிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் அதிரசி தான் சுட்டு காமிக்க போகிறேன், அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் பிசைஞ்சிட்டு பால்தீன் கவர் ஏதாவது எடுத்துக்கலாம், எண்ணெய் தடவை வச்சுக்கலாம். நம்ம வந்து வேறு கவர் இல்லாதனால பால் கவர் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் எடுத்து ஊட்டிக்கலாம். ஒரு பிளாட்டான கிண்ணம் எடுத்து ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அந்த மீதி கவர் அது மேலே வச்சு அப்படியே அமைக்கலாம். இந்த மாதிரி பிளாட்டாக இருக்கிற வேலை ஒருத்தருக்கும் சூப்பராக வச்சா அப்படியே எடுத்து வாவ் அப்படியே எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஓகேவா? வாழை வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சாச்சு. ஓகே, தட்டி வச்சு பாருங்க, அது ரசம், அதிரசத்தை உள்ள சேர்த்துக்கலாம். கலையரிசியை வந்து பொறிச்சு கொடுக்குன்னா நீ பொறிடி வரும் அப்படின்னு சொல்லிருச்சு, அதிரசம் மாதிரி வருதால தெரியலை. தம்பி வீட்டில் இருக்காங்க, ஆ ஒப்பிட்டு வராங்க, ஒப்பிட்டு வராங்க, ஒப்பிட்டு வராங்க. வா எழுப்பி வந்துருச்சு, மேலே வந்துருச்சு, பரவாயில்ல. ஓ வா 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 சூப்பர் சூப்பர். ஐயோ நானும் பயந்துட்டு இருந்தேங்க, நல்லா பிரிச்சுல சூப்பரு. அப்போ அடுத்த தட்டிக்கலாம். கலையரிசி போட்டு அதிரசம் உப்பு தோணும்னு பயந்துட்டு இருந்தேன், ஏன்னா சொல்லி செஞ்சுட்டு போனது கலையரிசி மாவு ரெடி பண்ணி அதை வந்து கைப்பற்றுறது சும்மா வச்சு சூப்பராக எழுதி வந்துருச்சுல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்ததை போட்டுக்கலாம். இப்போ வந்து பொறுமையாக எடுத்துடலாம். ஓகேவா? அந்த அதிரசத்தை ஒரு கரண்டியை வச்சு இன்னொரு கரண்டியை வச்சு அழுத்தி கொடுக்கணும் எடுத்துகிட்டு. ஓகேவா? சூப்பருங்க, நல்லா எலும்பி வருதுல, எலும்பி வந்தால் தான் அதிரசம் வந்து சொல்லிச்சு கலையரிசி. சூப்பராக இருக்குல்ல, எலும்பி வந்துருச்சு. சூப்பர்ல அப்படி இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். கலையரிசி மாவு தயாரித்து கொடுத்து நான் அதிரசம் சுட்டு அதிரசம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், நல்லா உப்பிக்கிட்டு புசு புசுன்னு பூரி மாதிரி. ஓகேவா? இதே மாதிரி கலையரிசி செஞ்சு மாவு தயார் பண்ண மாதிரியும் நான் அதிரசம் சுட்டு காமிச்ச மாதிரியும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே பாய்.